இருபத்தி ஏழாம் அக்டோபர் மாதம் விஜய் மாநாடு நடத்த போறாங்க விக்கிரவாண்டியில இந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க விஜயகாந்த் அவர் எப்படி முதல் எலக்ஷன்ல எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் ஒரு எம்எல்ஏவாக மாறி சட்டமன்றத்துக்குள்ள போனாரோ அதே போன்றது ஒரு தாக்கத்தை மிக நிச்சயமாக தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ஏற்படுத்துவார் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அவர்கள் வந்து தனக்கு பின்னாலே வந்து அண்ணல் அம்பேத்கரை போட்டுக்கிறாரு எங்க அறிஞர் அண்ணாவோட போய் படத்தை எங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல இப்ப விமர்சனத்தை இதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாம் வந்து குறுங்குழுவாத போக்கா போக்காளர்கள் திமுக அபிஷியலாக யாரும் வைக்க மாட்டாங்க ஆனால் திமுகவிடமிருந்து பெறக்கூடிய தொகைக்காக வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க விசிகாவினரால் விமர்சிக்கக்கூடிய தலைவர்களில் முத்துராமனுக்கு தேவர் ஐயாவும் இருக்கிறாங்க திமுக வந்து குரு பூஜைக்கு போவாங்க இப்ப நீங்க விமர்சனம் பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஒரே ஒரு முறையாவது இந்த மாதிரி குரு பூஜைக்கு போனத விசிகாவோ அல்லது இந்த வாடகைக்காக வாய் பேசக்கூடியவர்களோ விமர்சனம் பண்ணி பாத்துருக்கிறீங்களா இல்லையா தமிழ் அடையாளங்களை தமிழர்களினுடைய வீரம் சேர்ந்த அடையாளங்களை எல்லாம் முன்னெடுப்பதன் காரணமாக இவங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுதோன்னு நான் நினைக்கிறேன் புலித்தேவனை வைக்கிறாரு மருதுபாண்டியனை வைக்கிறாரு அப்புறம் மற்ற முக்கியமான பெருமிரு முத்தரையார வைக்கிறாரு எல்லாருமே அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா வரவேற்கணும் பாராட்டணும் வாழ்த்தணுங்க விஜய் அவர்கள் வந்து அபிஷியலா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருட்டும் பேசி ஒரு பேர் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இன்னொருவர் விடுதலை கட்சி தலைவர் மரியாதைக்குள்ளார் டாக்டர் திருமானவர்கள் அவர்கள்

வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படின்னு இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி விஜய் அவர்கள் மாநாடு அறிவிச்சு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் மாநாடு விஜய் மாநாடு நடத்த போகிறாங்க விக்கிரவாண்டியில் இந்த மாநாடு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாத்துல வந்தவங்க பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசியலில் விஜய் அவருடைய அரசியல் பயணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஏற்படுத்தும் தமிழ்நாட்டளவில் வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே சினிமாலேருந்து வந்தவங்க உதாரணம் பெரிய உதாரணம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாவில் வருவதற்கு முன்பாகவே அவருக்குன்னு ஒரு அரசியல் பயணம் அப்படிங்கிறது இருந்துச்சு திமுக கழகத்தில் தான் இருந்தார் அதன் பிறகு வந்து திரைப்படங்கள் வாயிலாக திமுக கழகத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாரு அதன் பிறகு அவர் ஒரு அமைச்சராகிறாரு பின்னர் தான் கச்சந்த வெளியும் அதிமுகன்ற இயக்கத்தை உருவாக்குறாரு ஸோ சினிமாவிலிருந்து வர்றவங்க தமிழ்நாட்டு அரசியல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அம்மையார் ஜெயலலிதா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் யாருக்குமே கிடைக்காத ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு இரண்டு பெரிய திராவிட கட்சிகளும் லெவாக இருக்கும்போது அவர் கிடச்சிது எதிர்கட்சியாக வந்து அமர்ந்தார் அதிமுகவோட கூட்டணி வச்சு ஆனாலும் அவரால் வந்து அடுத்தடுத்து சோபிக்க முடியல அதற்கு காரணம் அவருடைய கூட்டணி தொடர்பாக எடுத்த எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் வந்து காரணமாக போச்சு அவர் எப்படி முதல் எலெக்ஷன்லேயும் எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் ஒரு எம்எல்ஏவாக மாறி சட்டமன்றத்துக்குள்ளே போனாரோ அதே போன்றது ஒரு தாக்கத்தை மிக நிச்சயமாக தமிழக வெற்றி கழகமும் விஜயம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது இல்ல ஆனா விஜய் மலை இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா துறையில் இருந்தார் அதே காலகட்டத்தில் சிவாஜி இருந்தார் அவர் அரசியலுக்கு வந்தாரு ஆனா அவரோட அரசியல் பயணம் வந்து பிரகாசமா இல்ல அப்படின்னு சொல்லி அவர் மேல இன்னொரு விமர்சனம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மூவ் அப்படிங்கிறது வேற எம்ஜிஆரோட மூவ் அப்படிங்கிறது வேற எம்ஜிஆர் திமுக கழகத்தில் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டார் ஆனா சிவாஜி கணேசன் ஐயா வந்து அப்படியாக வந்து ஈடுபடல இன்னொன்று எம்ஜிஆருக்கு வந்து சிவாஜி கணேசன் அவர்களை தாண்டிய அந்த கிரேஸ் அப்படிங்கிறது இருந்துச்சா நான் வந்து ஃபீல் பண்றேன் நடிப்பில் என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் வந்து சிவாஜி கணேசன் ஐயாவோட ஃபேன் தான் நான் அவரோட ரசிகர் தான் நடிப்பை வந்து மக்கள் அன்னைக்கு வேற மாதிரி பார்க்குறாங்க எம்ஜிஆரால் அரசியல் காலத்தில் வந்து எப்படி செயல்பட முடிஞ்சதோ திமுக இருந்ததன் காரணமாக விஜய நான் வந்து எம்ஜிஆரோட ஒப்பிட விரும்பலை ஆனால் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தை விட ஒப்பிட்டலுள்ள குறைவான தாக்கத்தை இன்றைக்கி விஜயால ஏற்படுத்த முடியும் நான் சொல்கிறேன் தாக்கம் ஏற்படுமாங்கன்னா நிச்சயமாக தாக்கம் இருக்கும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கொஷின் மார்க் தான் அது கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த மக்களுடைய பயன்பாடுகள் வேற மக்களுடைய அரசியல் புரிதல் வேறு மக்கள் திரையில் இருப்பதை திரையில் இருக்கும்னு நம்புனாங்க இன்றைக்கி விஜய் வந்து திரையில் பண்ணால் தரையில் பண்ண முடியுமா திரையில் அவர் வந்து மது மது குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போடலாம் விளையாடலாம் அதெல்லாம் திரையில் அவரே சொல்கிறாரு திரை என்பது வேற சினிமா என்பது வேறன்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு விஜய் அப்போ விஜய்யோட என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு மக்கள் நம்புறாங்களோ அந்த மக்கள் நிச்சயமாக விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இளைய சமூகத்தினுடைய வாக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அப்படிங்கிறது இளைஞர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது விஜய் பின்னாடி இருக்கான்னு கிரியும் நிச்சயமா இருக்குதா உண்மை அதான் உண்மை நீங்க எம்ஜிஆர் அவர்கள் உதாரணம் காட்டினீங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர் அரசுக்கு வரன்னு ஆனால் அவங்க வர முடியாமல் போயிடுச்சு கமலஹாசன் அவர் அதே மாதிரி வந்தாங்க திரும்ப திமுகவுடைய கூட்டணி மாதிரி அவங்க போயிட்டாங்க அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணமாக நீடிக்காம போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குரியா விஜய் இதுவெல்லாம் ஒரு படிப்பை விஜய் என்ன என்ன பண்ணணும்னா யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் விஜயகாந்தா தப்பு பண்ணியிருக்கா நம்ம பண்ணக்கூடாது கமலஹாசனா தப்பு பண்ணியிருக்கா நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத விஜய் தான் புரிஞ்சுக்கணும் விஜய் வந்து தவறுகளை செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உன்னிப்பா இருக்கணும் எல்லாத்தையும் விடுங்க நீங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் உதாரணம் சொல்கிறீங்க தம்பி ரஜினிகாந்த் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு நம்ம ஒத்துக்குருவோம் நான் அவர் மிகப்பெரிய நடிகர் இந்தியாவின் உச்ச நட்சத்திரம் நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அதில் மாற்று அவருடைய கிராஃப் கொஞ்சம் இறங்கி இருக்குது கமலஹாசனுடைய கிராஃபும் இறங்கும் முகத்தில் தான் இருக்குது ஏறு திடீர்னு ஏறு திட அப்படியே இறங்கிடும் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வணிக ரீதியாக திரைப்பட ரீதியாக சூப்பர் ஸ்டார்னா அது நடிகர் விஜய் தான் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது அவர் வராரு கமலஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடுங்கிறது அவங்க வந்து ஒரு எண்டுக்கு போயிட்டாங்க என்ன விமர்சனம் வந்துச்சு சினிமாவில் நல்லா இருந்துட்டா இருப்பா சினிமாவில் முழுக்க அவர் காசு பார்த்துட்டா இருப்பா எல்லாத்தையும் முடித்த பிறகு அரசியலுக்கு வராருப்பான்னு அவரே வராத போதே அவர் சொன்னாங்க அவரே என்ன சொன்னாரு கொள்கைன்னு கேட்டாங்க தலையை சுத்திருச்சுன்னா அவர் அப்பவே அப்படிதான் சொன்னாங்க இவர் தைரியமாக கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு கொள்கை மாநாடை வந்து போட போறாரு அதனால உச்ச நட்சத்திரமா இருக்கும்போதே ஒரு அவர் வரதன் காரணமாக இன்னிங்க சொன்ன எல்லாச்சும் இதில் தான் ஒரு கேள்வி எழுது என்னென்னா விஜய் அவருடைய அரசியல் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுதான்னு கேட்கிறேன்னா இல்ல யார் வந்து புதிய அரசியல் கட்சி அல்லது புதிய புதிய அரசியல் இலக்குகளோடு பயணித்தாலுமே முதல்ல தமிழ்நாடு வரவேற்கணுங்க வரவேற்கணும் அப்படிங்கிறது எங்கிறது வரவேற்பு வரவேற்கும் வரவேற்கும் இயல்பா தமிழ்நாடு வரவேற்கும் அவர் சொன்னது சரிதான் இயல்பா தமிழ்நாடு வரவேற்கும் அவருடைய அரசியல் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக திமுக இருக்கு அதிமுக இருக்கு திராவிடம் பேசுறாங்க இடதுசாரிகள் இருக்கிறாங்க கம்யூனிசம் பேசுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க சாதாரண பாட்டாளி வர்க்க மக்கள் விடுதலை குறித்து பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க தமிழ் தேசியம் பேசுறாங்க பிஜேபி இருக்குது இந்துத்துவா பேசுது கிட்டத்தட்ட எல்லா தத்துவங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது தத்துவ வறட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அப்போ விஜய் என்ன பேச போகிறாரு அப்போ இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி அவர் கட் அவுட்டை நம்ம பார்க்கறோம் எல்லாரையும் ஒன்றா போட்டுடுறாரு முத முதல்ல பெரியார் ஃபோட்டோவை போடுறாரு அதுக்கப்புறம் வந்து காமராஜர் ஃபோட்டோவை போடுறாரு அப்புறம் விஜய் போட்டோ போடுறாரு அப்புறம் அம்பேத்கர் போட்டோவோ போடுறாரு இவங்க எல்லாமே ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதுதான் இப்ப ஒரு விமர்சனமாக எழுந்திருக்கு விஜய் அவர்கள் வந்து தனக்கு பின்னாலே வந்து அண்ணல் அம்பேத்கரை போட்டுக்கிறாரு எங்க அறிஞர் அண்ணாவோட புகைப்படத்தை எங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே இப்ப விமர்சனம் இதெல்லாம் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாம் வந்து குறுங்குழுவாத போக்க போக்காளர்கள் அரசியல் அறியாமையில வந்து உழல்பவர்கள் தான் இது மாதிரி இது மாதிரியான விமர்சனங்கள் வைப்பாங்க இதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாம் யாருங்கிறது இவங்க தானாவே மக்கள் முதல்ல அம்பலப்படுறாங்க

ஒரே ஒரு போஸ்டர் போட்டாருங்கிறதுக்காக உடனே கொந்தளிச்சு ஆ அவரை அவருக்கானோங்கிறியே இதே திமுக கழகத்தில் ஒருவர் வெளிப்படையாக நாங்கள் கொத்தடிமைகளாகவே வாழ விரும்புகிறோம் நாங்கள் கொத்தடிமையாக தாங்க உணர்றோம் கலைஞர் குடும்பம் தாங்க ஆளணும் அது அவருடைய எண்ணமாக கூட இருக்கட்டும் ஆனால் அவர் தன் சுயமரியாதை எழுந்து பேசுகிறாருல்ல இதே அண்ணாவை காணும்னு பேசின வாய் அண்ணாவை காணணும் எந்த அண்ணான்னு தெரியல உதய அண்ணாவா இல்ல பேரஞ்சர் எல்லாம் உதயண்ணா தான் தெரியும் நான் இப்போதும் சொல்றேன் துணை முதலமைச்சர் உதயநிதியா நான் குறைச்சி மதிப்பிடல அவருக்கு தெரியுது எல்லாம் என்னன்னு ஆனால் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறவங்க தெரியலங்கிறதுக்காக சொல்றேன் அண்ணாவை காணங்கிறாங்கல்ல அந்த இந்த மாதிரி சொல்றீங்களே சுயமரியாதை எழுந்து பேசுறீங்களே அண்ணாவை காணவில்லையே உங்கள் கட்சியில் எப்பயாவது வாய் திறந்து கேட்டாங்களா கேட்கல மது கொள்கை விசிகா மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு நம்ம அனைவரும் வரவேற்றோம் பாராட்டணும் வாழ்த்தணும் அந்த மது ஒழிப்பு மாநாடை மது ஒழிப்புலாம் சாத்தியமே கிடையாது சாதாரண பாட்டாள வர்க்க மக்கள் உழைக்கும் மக்கள் குடிக்க வேணாமான்னு குடிக்கு முட்டுக் கொடுத்து அண்ணாவை தூக்கி கூப்பில் போட்ட இவர்கள் தான் அண்ணாவை காணவில்லையே அப்படின்னு கேட்கிறாங்க ராஜாஜி பேனர் இருந்துச்சு அவரோட நான் சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராஜாஜி பேனர் வச்சது நூத்துக்கு நூறு சரியான ஒரு விஷயங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நோக்கம் என்ன இதற்காக ஒரு இது வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் சரி அப்போ வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து விசி கவினரால் விமர்சிக்கக்கூடிய தலைவர்களில் முத்துராமனுக்கு தேவரையாவும் இருக்கிறாங்க திமுக வந்து குரு பூஜைக்கு போவாங்க இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கலாம் மாட்டீங்களா ஒரே ஒரு முறையாவது இந்த மாதிரி குரு பூஜைக்கு போனதை விசிகாவோ அல்லது இந்த வாடகைக்காக வாய் பேசக்கூடியவர்களோ விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா இல்லையா பார்த்தது பண்ணதே கிடையாது அப்போ என்னன்னா செலக்டிவ் அம்னீஷியாவை போல விஜய் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு எடுக்கிறார் அப்படின்னா நாளைக்கு யார் அதை வந்து பாதிக்கும் தெரியுங்களா நேரடியாக போய் விஜய் வளர வளர விஜய் வர்சஸ் உதய் அப்படிங்கிற மாதிரி அது போய் நிற்கும் ஏன்னா இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருந்தாலுமே கூட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கையில் தான் ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அவருடைய கண் அசைவுக்கு கட்சி இயங்குகிறது அவருடைய சொல் அசைவுக்கு அதிகாரம் இயங்குகிறது ஆட்சி எங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்க்குறோம் அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது அப்போ நாளைக்கு உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வராருன்னா துவக்கத்தில் இருந்தே விஜய் அடிக்கணும் துவக்கத்துல இருந்தே விஜய்க்கு ஐடியாலஜி கிடையாது விஜய் ஒரு எலைட்டு விஜய் பாமர மக்களோட போக மாட்டாரு எலைட்டுன்னு சொல்கிற நீ முதல்ல யாரு உன்னுடைய நோக்கம் என்ன ஒ அஜெண்டா என்ன பச்சையா தெரியுது இல்லை எவ்வளவு அதாவது அரசியல் அறிவு அடிப்படையில் இருக்கிறவன் கூட சொல்லுவான் இன்னைக்கு நீ அண்ணாவோட படம் இல்லைன்னு சொல்றீங்க சரி அம்பேத்கர் படத்தை ஒரு ஓரமா போட்டாருங்கிறீங்கல்ல திமுக அதிமுக என்ற இந்த பெரிய கட்சிகள் திமுகவே எடுத்துக்கோங்க ஏன்னா சொல்றாங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் தான் அதிமுக வாய் திறக்கல நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கல பிஜேபி கூட அதை பத்தி பேசல திமுக ஆதரிக்கக்கூடியது நீங்க சொல்றீங்க இல்லையா திமுகவோட எத்தனை பொது மேடைகள்ல பொதுக்கூட்ட மேடைகள்ல அல்லது அலங்கார வளைவுகள்ல அம்பேத்கர் படம் நீங்க பாத்திருக்கீங்க போட்டது கிடையாது நீங்க பாத்திருக்கீங்களா அப்ப அம்பேத்கர் அப்படிங்கிறவரை ஒரு பொதுச்சமூகத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தான விஜயத்தை பண்றாரு இல்ல ஓகேண்ணா ஏன்னா யாரோட அரசியல் அவர் முன் வைக்கிறாருக்கல ஏன்னா திமுக திகா போன்றவங்களாம் பெரியாரை முன் வைக்கிறாங்க அதனால பெரியாரா எடுக்கிறார் நாம் தமிழக கட்சி வேல்நாச்சர் அப்பல்லேருந்து பேசிட்டு ஆனால் வேல்நாச்சர் எடுக்கிறார் தலித் சமுதாயம்லாம் எல்லாருமே ஓரளவு போட்டிருக்கோம் அதாங்க இப்ப வேல்நாச்சர் எடுக்கிறார்ல வேல்நாச்சர் எடுத்ததுக்காக நாம் தமிழ் சிவசனம் இல்ல அம்பேத்கர் வச்சா நீ என்ன பண்ணணும்னா பாருப்பா திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட வெகுஜன மக்கள் இயக்கங்கள் கூட வைக்க தயங்கக்கூடிய அண்ணர் அம்பேத்கர் படத்தை விஜய் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாருன்னா மனதார பாராட்டுறோம் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் தானே உன் வாயிலிருந்து வரணும் அதை உடைச்சிருக்காரு உடைச்சிருக்காருல்ல சாதி இந்துக்களின் ஓட்டுக்காக மிகவும் மோசமான முறையில் இன்றளவும் ஒரு பொது தலைவராக போற்றப்பட வேண்டிய அண்ணல் அம்பேத்கரை ஒரு விளிம்புநிலை மக்களின் தலைவராக மட்டும் ஒரு பட்டியல் சபம் தலைவராக மட்டுமே பார்க்கக்கூடிய அணுகுமுறையும் முதல்ல மோசமானது இல்லையா உங்களுக்கு தெரியணும் பார்க்க நேர்களும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு நம்ம எட்டு மணி நேரம் வேலைன்னு சொல்கிறோம்ல இதை உறுதிப்படுத்துறது யார் தெரியுமா ஆனால் அம்பேத்கர் தான் இன்னைக்கு நம்ம வந்து பொருளாதார கோட்பாடுகள் இந்தியா வகுத்துருக்குல்ல இதுக்கு அடுத்தளம் போட்டவர் யார் தெரியுமா ஆனால் அம்பேத்கர் தான் இன்றைக்கி தொழிலாளர் சட்டங்களையும் பொருளாதார கோட்பாடுகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தளம் போட்டது அம்பேத்கர் அப்போ இந்தியாவுடைய சட்ட மாமேதை மட்டும்னு சொல்ல சொல்லிட முடியாதவரை இந்தியாவுடைய சிற்பியாகவே நம்ம பார்க்கறது நான் அம்பேத்கர் தான் அந்த அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சா நீ பாராட்டணுமா நோ 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 நீ இன்னும் ஓரமாக வச்சுட்டா தலை திரும்பி இருக்குது கை தூக்கிட்டு இருக்கு விமர்சனம் இதெல்லாம் அந்த இப்படி ஒரு பக்கம் வந்து நம்ம சட்ட மேதையோட ஃபோட்டோ வந்து நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லும்போது திமுக சார்ந்தவர்கள் அஃபிஷியலாக இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து சட்டம் இயற்றாத ஒரு மாமேதை சட்ட தந்தை அவர் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ட்ரெண்டை வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அதான் இதில் இருக்கிறவங்க எல்லாமே எல்லாமே வந்து ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் தம்பி அதாவது குறுங்குழுவாத பேசக்கூடியவங்க தான் என்னைய பொறுத்த வரைக்கும் திமுகலேருந்து யார் சொன்னால் நம்ம கேட்கறோம்னா இப்போ அமைப்பு செல்ல ஆர் எஸ் பாரதி ஐயா இருக்காங்களா அவர் ஒரு கருத்து சொல்கிறாரா நம்ம அதை வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் கவனம் கொடுத்து பார்க்கலாம் அல்லது மரியாதைக்குரிய ஐயா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இருக்கிறாங்களா அவர் முக்கியமான பொறுப்பு இருக்கிறாரா ஐயா சொன்னாங்கன்னா நம்ம ஒரு கருத்து சொல்லலாம் மற்றபடி இருக்கிறவங்களாம் ஒரு முக்கியமான முகங்களாக நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து துடை தெரியணும்னு நான் விரும்புகிறேன் விஜயனுடைய இந்த கட் அவுட்டை வச்சு எதுக்குன்னு இவ்வளோ பேர் அரசியல் பண்ணுற விஜய் என்ன அரசியல் பேசுறாருன்னு பாரு மாநாட்டு என்ன ரெண்டு மணி நேரமா ஒரு மணி நேரமா பேச போறாரு அங்க என்ன பேசுறாருன்னு பாரு சரி நீங்க சொல்லிட்டீங்க அவங்க போட்டோ வைக்கலன்னு எத்தனை மேடைகளை வேலுநாச்சார படத்தை திமுக பயன்படுத்தி இது இருக்கு தென்னிந்தியாவிலிருந்து கழகம் செய்த முதல் பெண் விடுதலை போராளியா அவங்க அறியப்படுறாங்களா இல்லையா அப்ப வேலுநாச்சியார் ஏங்க நம்மளுடைய வேலுநாச்சார் என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவின் ஜான்சிலானின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க நீங்க காலக்கோடி எடுத்து பாத்தீங்கன்னா ஜான்சிராணி பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் விடுதலை போராட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் நம்முடைய வேலுநாச்சார் வீரமங்கை சொல்லணும் வட இந்தியாவின் வேலுநாச்சியார் தான் ஜான்சிராணின்னு பேசணும் அது யார் பேசிருக்கிறாங்களா நீங்க பாத்தீங்களா அப்படி பேசுறது கிடையாது அப்போ தமிழ் அடையாளங்களை தமிழர்களினுடைய வீரம் சேர்ந்த அடையாளங்களை எல்லாம் முன்னெடுப்பதன் காரணமாக இவங்களுக்கெல்லாம் வயிறு எரியுதோன்னு நான் நினைக்கிறேன் புலித்தேவன வைக்கிறாரு மருதுபாண்டியன வைக்கிறாரு அப்புறம் மற்ற முக்கியமான பெருமிருக்கு முத்திரையராக வைக்கிறாரு எல்லாருமே அவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா வரவேற்கணும் பாராட்டணும் வாழ்த்தணுங்க நீங்கள் இவர் இல்லை அவர் இல்லை இது இதனுடைய காரணம் என்னென்னா எடுத்த உடனேயே இவர் பின்னாடி பிஜேபி இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க பாஜகன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி சொல்லி சந்தேகத்தோடு பாருங்கள் இவர் இவத்தோடு பாருங்கன்றா நான் திரும்பவும் சொல்கிறேன் இவங்க படத்தெலாம் போட்டதுனால நாளைக்கு விஜய் புனிதர் அப்படின்னும் விஜய் நல்லா ஃபாலோ பண்ண போகிறான் நான் ஒன்றும் பட்டம் எழுதி கொடுக்கல பேசட்டும் ஆக்ஷனில் இறங்கட்டும் அப்போ விமர்சனம் பண்ணுவேன் ஏன்பா இந்த படத்தெல்லாம் போட்டியே ஏன்பா நடக்கல நானும் கேட்பேன் நீங்களும் கேட்கணும் மக்களும் கேட்கணும் எல்லாருமே கேட்கணும் இப்போதும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் அண்ணல் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் தந்தை பெரியார் இவங்க மூணு பேரோட ஃபோட்டோவையும் பயன்படுத்தக்கூடிய லெட்டர் பட பயன்படுத்த பிரச்சனை தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வைக்க விமர்சனம் என்ன நீங்க வந்து சாதி கட்சியா இருக்கிறீங்க நீங்க ஒரு சாராருக்காக இயங்குறீங்க விமர்சனங்களை அவர்கள் மீது வைக்கிறார்கள் அந்த வைப்பதற்கு உள்ளாக இருக்கிறது ஒரு கட்சி அந்த கட்சி மூணு பேரையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி உங்களை நாளைக்கு விமர்சனம் பண்ணாம நீங்க நடந்துக்கணும்னா விஜயோட நடவடிக்கைகளை முதல்ல நம்ம பார்க்கணும் அவர் அந்த மாநாட்டில் பேசட்டும்ங்க பேசி மறுநாள்ல இருந்து அவர் அரசியல் பண்ணட்டோங்க பண்ணணுங்க நீங்கள் மாநாடு போடுறது அப்படியே மூணு மாதம் சும்மா இருக்கிறது அப்புறம் ஒரு மாநாடு போடுறது சும்மா இருக்கிறதுலாம் இதெல்லாம் ஆகாது அப்படி பண்ணி தோற்று பண்ணுறோம் தான் கமலஹாசன் இன்னைக்கு திமுகவில் ஒரு ஆசை பாசிட்டுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி தோற்று போயிடுவார் காணாமல் ஆக்கப்படுவீர்கள் நீங்கள் தினந்தோறும் மக்களோடு அரசியல் காலத்தில் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து கள செயல்பாட்டில் இருந்ததன் காரணமாகத்தான் இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சியால் முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற முடிஞ்சிருக்குது அவங்க அரசியலில் முரண்பாடுகள் இருக்கலாம் அவங்க சொல்கிற கொள்கைகள் மக்களோட எது வகையில் முகம் முரண்படலாம் திராவிட வச்சிலும் முரண்படலாம் அதனால் அவங்களுடைய வாக்கு வங்கி இன்னும் பெருசாகாமல் இருக்கலாம் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெருசாகலாம் சிறுசாகலாம் நமக்கு தெரியாது ஆனால் ஏன் அலைவாக இருக்கிறாங்க தொடர்ந்து இயங்கணும் தினசரி குரல் கொடுக்கணும் எதிர்கட்சியாக இயங்கணும் அறிக்கைகள் விடணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் பண்ணணும் தன்னை ஒரு ஸ்டார்டம் அப்படிங்கிறதுலேருந்து இறங்கி சாதாரண பாட்டாளோடு கை கொடுக்கணும் கட்டி அணைக்கணும் முத்தங்கள் கொடுக்கணும் ஒரு தன்னுடைய தன்னுடைய தொண்டனை அழைச்சிட்டு கொண்டு போகணும் அவன் வீட்டு காதுகுத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணும் எல்லா இடத்துக்கும் போய் மக்களோடு மக்களாக இருந்து தொண்டனோடு தொண்டனாக பழகி இருந்தால்தான் விஜயால ஜெயிக்க முடியும் இது சாதாரணமாக அமர்ந்து பேசக்கூடிய நமக்கு தெரியுது இல்லை இது விஜய்க்கு தெரியாதா கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக தெரியும் அப்போ விஜய் இதை பண்ணுறாரா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் கட் அவுட்டு வச்சுட்டா இருப்பா இதை பண்ணிட்டா இருப்பாங்கிறதுக்காகவே விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை விஜயின் மாநாடு உருவாக்கி இருக்கிறதுன்னு நான் சொல்லலைங்க டாக்டர் தொல் திருமாவளவன் சொல்கிறாரு அப்போ அவரே சொல்கிறாருன்னா எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத வயிறு எரியக்கூடிய நபர்களெல்லாம் எதையாச்சும் ஒருத்தர் கல்லெறியணும் இல்லையா இந்த நேரத்தில் எதிர்த்து பேசுனா ஸ்டண்ட்டு பண்ணாதான் நம்ம முகம் வெளியில் தெரியும் இது எப்படின்னா உயரத்தில் இருக்கிறவங்கள பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன் உங்களை போய் உங்களை பார்ப்பாங்க உயர போயிடுவாங்க நம்புவாங்க உயரெல்லாம் போக முடியாதுங்கிறது வேற விஷயம் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை இருக்கும்ல அந்த அற்ப ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய அற்பர்கள் தான் இந்த நேரத்தில் அண்ணாவை காணவில்லை அம்பேத்கருடைய கை கொஞ்சம் சுருங்கி இருக்கிறது அப்புறம் வந்து பெரியாருடைய கண்கள் மூடி இருக்கிறது இந்த மாதிரி எதையாவது ஒரு முன்னைவாதமான கவைக்குதவாத என்னடா அஞ்சு ரூபா குத்தம் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு கேட்கற மாதிரியான விமர்சனங்களா கடந்து துடைத்து எரிந்து குப்பை தொட்டியில் போட வேண்டிய விமர்சனம் தாவேக்கா மாநாட்டில் வேற ஏதாச்சும் முக்கிய புள்ளிகள் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் கிடைச்ச செய்தி வரைக்கும் தம்பி நான் விசாரித்த வரைக்குமே அவங்களுடைய தொண்டர்கள் தொண்டர்கள்தோல்ட்டு பேசினேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது நடு எங்களுடைய தலைவர் விஜய எங்க தளபதி விஜய அவரை தான் இருக்கும் இது மட்டும் இல்ல இவர் பேசி இருக்கிறார் இல்லையா விஜய் அவர்கள் வந்து அபிஷியலா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருட்டையும் பேசியிருக்கிறாரு ஆமா ஒருவர் வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இன்னொருவர் விடுதலை கட்சி தலைவர் மரியாதைக்குள்ள டாக்டர் தொல் திருமாவன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய அவர் பேசியிருக்கிறாருங்கிற மாதிரி அபிஷியலா எனக்கு வந்து சில செய்திகள் வந்து எனக்கு கிடைச்சிது தனிப்பட்ட ரீதியில நான் தொடர்பு கொண்டு பேசும்போது அப்ப அவங்க ரெண்டு பேர்ட்டிருந்தும் அவர் சில இன்புட்ஸ் வாங்கியிருப்பாரு ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையுமே அல்லது வந்து மற்றவர்களையோ அவர் அந்த மேடைக்கு ஏத்துட்டாருன்னு வைங்களேன் விஜய் சென்ட்ரிக் அப்படிங்கிறது இருக்காது அப்போ இந்த மாநாடுங்கிறது கட்சியினுடைய உங்கள் கட்சியின் மாநாடு அப்போ விஜய் தான் அங்கே சூப்பர் ஸ்டார் இல்லை அதை நீங்கள் வந்து ஒரு புதிரா வந்து போட்டிருந்தீங்க அது பின்னாடி உள்ள எதுவும் இது எனக்கு கிடைச்ச தகவல் தம்பி புதிரா தான் போட்டது நான் அந்த புதிராவை அழுக்கிறேன் ஒன்றும் இல்லை அவர் வந்து டாக்டர் திருமாவை மீட் பண்ணியிருக்காரு டாக்டர் திருமாவில் வந்துட்டு அவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சில ஐடியாஸை இன்புட்ஸை கொடுத்ததாகவும் அந்த இன்புட்ஸுக்கு பதிலாக இவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்க நாமெல்லாம் ஒன்னாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியதாகவும் விஜய் அவர்கள் திருமாவளவன் சொன்னதாகவும் ஒரு தகவல் கிடைச்சது ஆனால் திருமாவளவங்க யதார்த்த அரசியல் வேற மாதிரி இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னதாக எனக்கு செய்திகள் கிடைச்சது இது வந்து நூறு சதவீதம் உறுதியாக இவங்க சொல்லிட்டாங்க நடந்துருச்சுன்ற மாதிரி எழுதி கொடுக்கல எனக்கு செய்தி செய்தி கிடைச்சது இதே நிறைய பேர் மறுக்கலை நான் போட்டபோது நிறைய பேர் மறுக்கலை அப்போ மறுக்காத போது நான் சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடிந்தது ஸோ அவர் வந்து திருமாவளவங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு சீமானவங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படி பேசும்போது அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாநாடு உங்கள் மாநாடாக இருக்கணும் நீங்கள் உங்கள் ஃபேஸை வச்சு மட்டும் எவ்வளோ கூட்டத்தை கூட்டுறீங்கிறதை பார்க்க போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மாநாடு ஒரு லட்சம் பேர் மேலே கூடுவாங்க இந்த ஒரு லட்சம் பேருக்கு மேலே கூடக்கூடிய கூட்டத்தினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் கட்சி பாஜக எல்லாரும் உற்று நோக்குவாங்க எல்லாரும் உற்று நோக்குவாங்க காரணம் என்னன்னா எல்லோருடைய வாக்கு வங்கியிலும் விஜய் கை வைக்கப் போகிறார் இல்லை நீங்கள் சொன்னீங்க ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு அந்த ஒரு லட்சம் ஓட்டா மாறுமா இப்போ வரைக்கும் அவங்க கட்சியில வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஜாயின் ஆகிறாங்கிற மாதிரி டேட்டாஸ் எடுத்துருக்கிறாங்க எங்கிட்ட சொன்ன தகவலை சொல்கிறேன் இது உறுதியாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது எங்கிட்ட சொன்ன தகவல் அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இதுவரை இதுவரை எங்களுடைய ஆப் மூலமா ஜாயின் பண்ணிருக்கிறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டுன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீமா முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்களா அது டபுள் ஓட் பதினாறு பதினாறு இப்போ அவருக்கு வந்து அஃபீஷியலாக வந்து மாறி இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றாரு அதுல சரி நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன யார் வேணாலும் ஆயிருக்கலாம் இல்லை நம்மளும் பார்த்தோம் மோடி அவர்களுக்குலாம் அதில் உறுப்பினர் கார்டு போட்ட மாதிரியான இதெல்லாம் நம்ம இல்ல அது மேபி வந்து அது நான் பார்க்கல மேபி அது இது ஃபேக்காகவும் வரவும் இருக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் அட்டை ஆதார் விட முக்கியமானது ஓட்டர் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் தான் ஒருத்தர் ரொம்ப ஆக முடியுமா ஸோ டீஃபால்ட்டாகவே அபவ் எயிட்டீனு ப்ளஸ் ஆல் ஹேவிங் ஓட்டர் ஐடி அவங்களா தான் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுது அப்போ இப்போவே ஒரு அறுபது லட்சத்துக்கு பேர் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது நானும் உறுதிப்படுத்தலை அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இப்போது அது நீங்கள் மினிமமும் கூட வச்சுக்கோங்களேன் ஐம்பது லட்சமே கூட மேலே வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்தாங்கன்னா அது பெரிய விஷயமா நான் பார்த்தேன் நான் கேட்டேன் என்னங்க சொல்கிறீங்கன்னு ஆமாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக அதை நான் எனக்கு நாங்கள் சொல்லணும் இன்னும் பொய்யாங்க நீங்கள் அப்போதாங்க பார்க்க போகிறீங்கன்றாங்க அது சப்ஜெக்ட்டும் கரெக்ஷன் தான் அது நமக்கு வந்து எலெக்ஷன் அப்போ தெரியும் அல்லது அவங்க வரக்கூடிய கூட்டத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியலாம் அல்லது அந்த அப்ளிகேஷனை நானும் டவுன்லோட் பண்ணது கிடையாது அப்படி பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இது ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் ஓட்டாக மாற வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது ஓட்டாக மாறுனா எந்த ஓட்டு வந்து அதிகமாக பாதிக்கப்படும் எந்த கட்சியோட வாக்குகள் அதிகமாக பாதிக்கப்படும் எடுத்த உடனே நான் அவன் சொல்கிறேன் தம்பி என்னென்னா இவர் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த புதிய கட்சியை நோக்கி யார் வருவாங்க தெரியுமா ஆளுங்கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த ஓட்டு தான் முதல்ல சரியும் முதல்ல சரியும் அதெல்லாம் அதாவது அதிமுக ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு பிஜேபி ஓட்டு பாமக ஓட்டு இதெல்லாம் அப்படியே சரியும் பிசிகா ஓட்டு அதுக்கப்புறமா தான் திமுக ஓட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா எடுத்தோடனே திமுக ஓட்டெலாம் இங்கே வராது திமுக ஓட்டும் வரும் ஆனால் எடுத்த உடனே அது வராது திமுகவுன்னு ஒரு கன்சிஸ்டன்ட் ஓட்டு இருக்குல்ல ஓட் பேங்க் இருக்குல்ல அது என்ன எதிராக சொன்னோன்னா இது ஆளுங்கட்சியாக இருக்குது இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர் திசையில் இருக்கிற ஓட்டாக தான் இன்றைக்கி ஒரு விஜய் வராரு அப்போ எதிர்கட்சிகளுடைய ஓட்டை தான் முதல்ல இழுப்பார் கூடுதலாக திமுகவோட ஓட்டை இழுப்பார் நான் எல்லாருக்குமே இங்கே பாதிப்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் உங்களோட பார்வையாக சொல்றீங்க என்னுடைய பார்வையாக நான் சொல்கிறேன் இதுதான் எதார்த்தமாகவும் இருக்கும் நான் நம்புறேன் என்னுடைய கணிப்பை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இங்கே விஜயால பாதிப்பு இருக்குது அதனால தான் எல்லாருமே விஜயோட மாநாட்டை கவனிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அடுத்ததான் வந்து விஜயோட ரசிகர்களை வந்து இல்லை அவருடைய பார்வையில் வந்து தோழர்களை வந்து எப்படி வந்து அவர் பேச்சலாராக மாற்ற போகிறாரு களத்தில் வந்து அதை எப்படி செயல்படுத்த போறாரு இந்த பயணத்தை வந்து அவரால் நீடிச்சு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டதாக சொல்கிறேன் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயிற்சி பயிலரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய ஐயா அய்யநந்தனவர்கள் பங்கு பெற்று இருந்தாங்க அவர்கள்ட்ட நான் வந்து பேசியிருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பயிலரங்கம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன் அதே போல் இப்போ தான் அவர் இருக்கக்கூடிய சவாலை நான் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் என்ன சவாலுங்கயா அப்படின்னு கேட்டேன் விஜய் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே அதாவது பலமும் சரி பலவீனமும் சரி அவருடைய கூட்டம் தான் இப்போ அந்த கூட்டத்தை எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு ஒரு கட்சி எடுத்துப்போம் திமுக இருக்குது திமுக வந்து திராவிடம் பெரியார் வச்சு அப்படியே கொண்டு போவாங்க அதிமுக வந்து எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அப்படி அம்மையா ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க நாம் தமிழர் கட்சினா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் இப்படின்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே தனிநபரை வைத்து இழுக்கிறாங்களா சித்தாந்தத்தை வைத்து இழுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அப்படின்னா கமிட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி கமிட்டட் ஓட் பேங்கை முதல்ல விஜய் உருவாக்கணும்னா தன்னுடைய தொண்டர்களை தோடர்களை ரசிகர்களை அரசியல் மையப்படுத்தணும் பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 அடிப்படை கருத்து இப்போ பொலிட்டிசைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா பயிலரங்கம் நடத்துகிறது இது மட்டும் கிடையாது புத்தகங்களை கொடுக்கணும் புத்தகங்களை வாசிக்க சொல்லணும் ஒரு ஒரு புத்தகத்தை பற்றி திறனாய்வு பண்ணணும் எந்த புத்தகத்தை பற்றி திறனாய்வு பண்ணணும் இப்போ திருக்குறள் வகுப்புக்கும் நடத்தலாம் என்ன வேணால் நடத்தலாம் ஆனால் இன்றைக்கி அரசியல் ரீதியாக இருக்கிறதுனால முக்கியமான அரசியல் புத்தகங்கள் இப்போ நான் சமீபத்தில் படித்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈர்த்தும் விதமாக இருந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாய் துல்வம் அப்படிங்கிற புத்தகம் டாக்டர் திருமாவன் எழுதுன புத்தகம் அந்த புத்தகத்தை எடுத்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க அப்படின்னு அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் நல்ல ஒரு பேச்சா ஐயா ஆசாவோட பேச்சு இருக்குது அவர் சனாதனத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அவர் சட்டத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அவர் தமிழ்நாட்டு வரலாறை பற்றி என்ன சொல்கிறாரு ஆராசாவோட பேச்சை கேளுங்கள் அப்படியா தமிழர்கள் வரலாறா தமிழ் மொழியினுடைய சிறப்புகளாக திரு சீமானோட பேச்சை கேளுங்கள் அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாரை பற்றிய புரிதல்களையும் கட்சிக்கும் உள்ளே இருக்கிற நடக்கிற கூட்டங்களில் சொல்லி அவங்கள அரசியல் மையப்படுத்தணும் நமக்கு யார் நண்பர் யார் முரணாக இருக்கிறாங்க நம்ம யாருக்காக அரசியல் பண்ணுறோம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோம் இல்லை எதிர்ப்பு அரசியல் எடுக்கிறோமா இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிரி யாருன்னு தீர்மானித்தவங்களாம் மேலே போயிருக்கான் இந்த எதிர்ப்பு அரசியல் வந்து விஜய் அவர்கள் வந்து கையில் எடுப்பா அதான் எனக்கு தெரில அது ஒன்று தான் அவர் மேலே இருக்கிற எனக்கு சந்தேகமே ஏன்னா விஜய் வந்து ஒரு என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு 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 குய்ட்டான ஒரு ஆள் ரொம்ப கோபப்பட்டு ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்னு நான் வந்து கேள்விப்படுறேன் மேபி அது தெரியல உண்மையானன்னு கேள்விப்படுறேன் அப்படி இருந்தாருன்னா அது பாலிடிக்ஸுக்கு ஒத்து வராதுங்க நான் இப்போவே சொல்றேன் எதிர்ப்பு அரசியல் என்ன தெரியுங்களா திமுக எதிர்ப்பு அரசியல் என்ன இந்திய எதிர்ப்பு பாஜக ஆறு ஆறு எதிர்ப்பு பாஜக கரெக்டாக சொல்லிட்டார் அல்லது தமிழ்நாட்டா தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக அதிமுகவுக்கு வேலைனா தெரியுமா திமுக எதிர்ப்பு திமுக என்னும் தீய சக்தியை ஒழிப்பதே என் கடமை தான் அதிமுகல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரே வழக்க திமுக எதிர்ப்பு எல்லா தொண்டர்களோட அவங்க கொள்கையே அதுதான் திமுக எதிர்ப்பு அது ஒரு கொள்கையை இருக்கக்கூடாது என்னெல்லாம் கேட்டீங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு கூட திமுக எதிர்ப்பு தான் கொள்கைன்னா அப்படி ஒரு கொள்கை இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாது அவர்களுடைய கொள்கை தமிழ் தேசம் அதுதான் சொல்றேன் நம்மளுடைய கொள்கை என்னவா இருக்கணும்னா நம்ம தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேலை செய்யணும் உழைக்கணுங்கிறதா கொள்கையா இருக்கணும் ஸோ அப்படியாக இப்போ நீங்க அதான் சொல்றேன் அதிமுக ஒரு கொள்கை இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு திராவிட எதிர்ப்பு அது அவர் சரியாக தவறாங்களா ரெண்டாவது அவரோட கொள்கை அதுதான் திராவிட கட்சிகள் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு தான் என் கொள்கை அப்படின்னு வரும்போது அதிமுக திமுக டிஃபாட்டாக எதிர்க்கிறாரு ஆண்டு ஆளுங்கட்சிக்கு டிஃபாட்டாக எதிர்க்கிறாரு அது ஒரு கொள்கை விசிகா சனாதன எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு நிலை மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான விடுதலையை பற்றி பேசுவது இப்போ இவங்க எல்லாம் கம்யூனிஸ்டுகள் ஆதிக்க எதிர்ப்பு வர்க்க வேறுபாடுகளை ஒழிப்பது பாட்டாளி வர்க்க விடுதலையை பேசுவது இப்போது பொது உடைமை இப்போ இந்த மாதிரி வந்து அரசியல் மையப்படுத்தப்பட்ட எதிரிகளை தீர்மானிக்க கூடிய தத்துவங்களை முன்வைக்கிறாங்கல்ல இதை விஜய் முன்னெடுக்கணும் இல்லை இப்படி முன்னெடுத்தவர் தான் திரு அவர்கள் ஆனால் அவருக்கு பல்வேறு அடக்குமுறைகள் கொடுத்தாங்க தனி மனித தாக்குதல் கூட நடத்துனாங்க எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு பதினஞ்சு காலம் அரசியல் கடத்த நிற்கிறாரு இதே விஜய் அவர்கள் நிற்பாரான்ற கேள்வி எல்லாத்தையும் விஜய்க்கும் பண்ணுவாங்க இல்லை அதான் தாக்கு பிடிப்பாரு விஜய் அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் நான் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க இதுவரைக்கும் அவர் பார்த்ததுலேயே வந்து இவ்வளவு தாக்குதல் இணைய தாக்குதல் சைபர் தாக்குதல் உள்ளா உள்ளாக்கப்பட்ட ஒரே தலைவர்னால் அது சீ திரு சீமானவர்கள் தான் குடும்பத்தை பற்றி தாக்குறது தனி மனித தாக்குதல் ஒரு கட்சியில ஆடியோ அந்த கட்சிக்குள்ளே ஒரு க இன்றைக்கி சீமான் கட்சின்னு இல்லைங்க திமுகலையும் நேருவுக்கும் அன்பிலுக்கும் பிரச்சனை இருக்கும் பொன்முடிக்கும் துறைமுருக்குனுக்கும் பிரச்சனை இருக்கும் ஆசாவுக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்கவுங்களுக்குள்ளே ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்கும் ஆனால் சீமானோட கட்சியிலிருந்து மட்டும் ஆடியோக்கள் எப்படி வெளியில் வருது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காவல் அதிகாரிகிட்டேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் வாரிசு முகம் அவர் உதிரியா உதிரியாக சுற்றிக்கிட்டுருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து எப்படி ஆடியோ வெளியே வரும் அப்படின்னா இது எதுவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட பிம்பம் திட்டமிடப்பட்ட பணி இட்ட கட்டளை அப்படிங்கிறது பச்சையாக தெரியுது நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் இதை வேலையாக பண்ணுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி திரட்டு டு த டிஎம்கே திமுக இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வாக்கில் ஒரு பர்சண்டை ஒருத்தன் உடைக்கணுன்னா கூட அவனை முதல்ல உடையணும் அது ஒரு சங்கமா இருக்கலாம் உடைக்கணும் இல்லை கூட வச்சுக்கணும் கூட வச்சுக்கணும் ஒரு சங்கமா இருக்கலாம் அல்ல தனி மனிதராக இருக்கலாம் ஒரு அமைப்பா இருக்கலாம் ஒரு கட்சியா இருக்கலாம் பணிகர் சங்கம் இப்படி ரெண்டா உடைஞ்சது இவர் உடைச்சது தான் கருணாநிதி ராஜதந்திரத்தோட ராஜதந்திரம் ஒன்று சொல்லக்கூடாது நம்ம அவரு அப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் வணிக சங்கத்தை உடைச்சாங்க உடைச்சாங்க அதே போல எவ்வளவோ கூட்டணியை உடைச்சா மக்கள் நலக் கூட்டணியில நான் சொல்லலைங்க ஐயா வைகோ இன்னைக்கு இருக்கிறார்ல ஐயா வைகோ சொன்ன மீட் எடுத்து பாருங்க நீங்கள் அவர் சொன்னார் பாருங்க இதை கூட இப்படி தேமுதிக உடைக்க பார்த்தீங்களேன்னு சொல்லி மிக மோசம் அந்த விமர்சனத்தை நான் ஏற்கலை ஆனால் அப்படி முயற்சி பண்ணுவாங்க அப்போது நாம் தமிழர் கட்சி எயிட் பர்சன்டேஜ் ஓட்டை வச்சுருக்கிறாங்க எப்படி சும்மா இருப்பாங்க உடை ஒன்று கட்சியை உடை இல்லை கட்சியை சித்தாந்த ரீதியாக உடைக்க முடியலையா உளவியல் ரீதியாக தாக்கத்தில் ஏற்படுத்து ஒவ்வொருத்தரும் இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க சீமான் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு அவருடைய பர்சனல் லைஃப் அவருடைய எந்த லைஃப் அந்த கட்சியில் இருக்கிற யாரோ தொண்டர் இருக்காரோ அவருடைய பர்சனல் லைஃப் அவர் யார்ட்டோ பேசுனாரோ ஆடியோ போட் இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஃபேஸ்லாம் கிடையாது அது ஒரு சாதாரண ஒரு ஃபேஸ் ஒரு பாட்டாளியிலேருந்து வந்த ஒரு ஃபேஸு அந்த ஃபேஸ் ஏற்படுத்துகிற தாக்கத்தையே திமுகவால் பொறுத்துக்க முடியல விஜயை பொறுத்துப்பாங்களா கண்டிப்பாக மாட்டாங்க நான் என்ன சொன்னேன் கட் அவுட்டை வச்சாரு கட் அவுட்டில் தலை கோணிக்கிட்டு இருந்தாலே கத்தக்கூடிய இந்த மோசமான அற்பர்கள் ஆபாசவாதிகள் நாளைக்கு விஜய் ஆசிரியர் சும்மாவாக இருப்பார் நினைக்கிறீங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க விஜயோட பர்சனல் லைஃப் வரைக்கும் இவங்க போவாங்க சத்தியமா போவாங்க ஆனால் விஜய் எப்படி எதிர்கொள்றாருங்கிறதா இருக்குது விஜயோ விஜயோட தொண்டர்களோ விஜயோட நிர்வாகிகளோ ரொம்ப மெச்சூடா ரொம்ப நிதானமாக இதை அணுகலைன்னா தோத்து போயிடுவாங்க நான் இப்பயும் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த தாக்கத்தில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்களால யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு சொன்னாங்களோ கட்சியில தக்க வச்சிருக்கிறாரு

விஜயோட பர்சனலாக அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறது விஜய் கட்சியில் ஒருத்தர் போய் சேர்றாரா அவரோட பர்சனல் லைஃப் போய் நோண்றது அவங்களுக்குள்ள பேச்சு வத்தினதா அந்த மாதிரி ஆடியோ வீடியோ ஆபாச அரசியலை இவர்கள் நிச்சயமா கையிலெடுப்பார்கள் அந்த கைது அரசியலை விஜய் எப்படி பேஸ் பண்ண பொறுத்து இருந்து பார்க்கணும் விஜய் ஏற்கனவே சேலம் திருச்சி இதெல்லாம் போட இருந்தது அதுக்கப்புறம் விக்ரவாண்டி மாற்றப்பட்டது இந்த மாநாட்டில் வரவங்க எல்லாத்தையும் வந்து நீங்க யார் வரீங்க அவங்க லைசன்ஸ் கொடுங்க அவங்க மட்டும் தான் அந்த காரை ஓட்டணும் எத்தனை பேர் வரைக்கும் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திமுக அந்த அளவுக்கு அச்சுறுத்தி அந்த அந்த அச்சுறுத்தலாம் தாவேக்கா பயந்துருச்சானே இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் திமுகவோ அல்லது ஆளுங்கட்சியோ தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அது யாருங்க பேசணும் இப்ப வரைக்கும் தாவே கால இருந்து நான் இதை விமர்சனமா வைக்கிறேன் வெளிப்படையா நீங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க ஏன் பேச மாட்டேன் அறிக்கை வரட்டும் இந்த மாதிரி என்னுடைய கட்சியினுடைய மாநாட்டு போடுவதற்கு தடைகளை தானே நம்ம போடும் மறைமுகமாவே சொல்லுங்க நமக்கு ஏற்படுத்தி கொண்டு போகும் தடைகளை உடை தகர்த்தெறிவும் தொழர்களையும் பேசுங்க அப்படியே ஒரு பேசாத வரைக்கும் தம்பி ஹீட்டேஜும் போகலாம் அப்படி ஒரு பேசாத வரைக்கும் தம்பி நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் அவங்களுக்கு தடைகள் கொடுத்தாங்களா நெருக்கடி கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது நம்ம இருந்து விஜய்க்கு தடை கொடுத்துட்டாங்க நெருக்கடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது இதே அவர் தான் சொல்லணும் மலையிலக்குரிய விஜய் அவர்கள் சொல்லட்டும் ஆஜயோட தோழர்கள் சொல்லட்டும் விஜய் தோழர்கள்ட்ட நம்ம பேசும்போது தொண்டர்கள்கிட்ட பேசும்போது சில இடங்களாக தடைகள் கொடுத்தாங்க ஆமாம் இடம் கொடுக்கறத மறுத்தாங்க ஆனால் இது ஒரு அஃபிஷியலாக வராத போது நம்ம வந்து அன்ன சில விஷயங்கள் சொல்லலாம் அது அந்த விஷயம் தான் நான் சொன்னால் இடம் கொடுக்கறது மறுத்தாங்க இடம் கொடுக்குறதுல பிரச்சனை பண்ணாங்க அனுமதி கொடுக்குறதுல பிரச்சனை பண்ணாங்க இவ்வளவு கேள்விகள்லாம் உண்மையிலேயே யாரும் கேட்க மாட்டாங்க இவ்வளவு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் ரொம்ப தவறானது தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏன் விஜய் அமைதியாக இருக்கிறாருன்னா ஓகே அண்ட் சி அவர் எங்கே பதில் கொடுக்க விரும்புகிறாரு நான் நினைக்கிறேன் நான் எண்ணுகிறேன் அப்படின்னா மாநாட்டில் பதில் சொல்லுவோம் மாநாட்டு கூட்டத்தில் மாநாட்டிலையும் பேசாமல்ட்டா பேசாமட்டால் அப்புறம் விஜய்க்கான ஒரு ரெஸ்பெக்டே வந்து அவர் தொண்டர் குழுத்திலே கம்மியாயிரும் அப்புறம் நம்ம தலைவர் என்ன இதை கூட சொல்ல மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஆகிடும் ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லுவாராங்கிறது தெரியல மாநாட்டுடைய கூட்டத்தை பதிலாக கொடுப்பாருன்னு நான் சொல்ல வரேன் மாநாட்டை பதில் சொல்கிறது எல்லாம் வேறே நீ எவ்வளோ தடை தானே போடுற இவ்வளோ கேள்வியை கேட்ட பார்த்துக்க கூட்டத்தை அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டுவார் கூட்டம் எவ்வளோ வருது என்ன பேசலாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் விஜயோட வருங்கால அரசியலுங்கிறது இருக்குது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்த நன்றி 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 சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ